ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அன்னை சத்தியாநகர் பகுதியில் திமுகவினர் வீடு வீடாக சென்று 4000 ரூபாய் பணப்பட்டுவாடா செய்யும் வீடியோ வெளியாகியிருக்கிறது. அதன் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். இவ்வளவு காவல்துறையினர், தேர்தல் அதிகாரிகள், பறக்கும் படையினரெல்லாம் இருந்தும் கூட அதையெல்லாம் மீறி இந்த அளவுக்கு தைரியமாக எப்படி பணப்பட்டுவாடா நடக்குது? யார் பணப்பட்டுவாடா செய்கிறாங்க? விவரங்கள் கண்டிப்பாக சயித் இப்ராஹிம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் ஒருபுறம் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது, மற்றொரு புறம் திமுகவினுடைய துஷ்பிரயோகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு வாக்குக்கு 4000 ரூபாய் பண பட்டுவாடா செய்யக்கூடிய காணொளி தற்போது வெளியாகி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அன்னை சத்தியாநகர் என்கிற பகுதியில் ஒருவர் வீட்டினுள்ள இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு அந்த இடையில் தனது கட்டிலில் அமர்ந்து கொண்டு பண ரூபாய் நோட்டுகளை கட்டுக்கட்டாக வைத்து கொண்டு வாக்காளர்களுக்கு திமுகவில் வாக்களித்து விட்டீர்களா, வாருங்கள், 4000 ரூபாய் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து அனுப்பக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி உட்பட ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ இருக்கிறார், மாவட்ட தேர்தல் அதிகாரியாக சிவகுமார் இருக்கிறார். இதற்றையெல்லாம் கண்காணிப்பதற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கிறார்கள், மத்திய துணை இராணுவம் இருக்கிறது, தேர்தல் பறக்கும் படை இருக்கிறது. இது இல்லாமல் 3000 மேற்பட்ட அதிகாரிகள் தேர்தல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் தனது வீட்டிற்கு அந்த பகுதியில் கட்டளை போட்டுக்கொண்டு பண பட்டுவாடா பட்டவர்த்தனமாக திமுக பிரமுகர் ஒருவர் கட்சி துண்டை போட்டுக்கொண்டு அங்கு வரவர்களுக்கெல்லாம் காசை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். இவற்றை கண்காணித்து இவர்கள் மீது யார் என்பது குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து தற்போது புகார் இருந்திருக்கிறது. இந்த வீடியோவில் திமுகவை சேர்ந்தவர்கள் எத்தனை வாக்காளர்கள் இது போன்று அள்ளி கொடுத்திருக்கிறார்கள், இந்த பணத்தை எல்லாம் ஏன் கண்டுகொள்ளாமல் தேர்தல் ஆணையம் மௌனம் காக்கிறது, இப்படிப்பட்ட திமுகவினுடைய அட்டூழியத்திற்கும் அராஜகத்திற்கும் முடிவு இல்லையா என்கிற கேள்வி தற்போது இருந்திருக்கிறது. திமுகவினுடைய உச்சகட்ட அந்த பண விநியோகம், வாக்காளர்களை பணம் கொடுத்து எப்படியாவது ஈரோட்டில் ஜெயித்து விடலாம் என்கிற குருட்டு கணக்கு, இவையெல்லாம் தற்போது பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் வாக்குப்பதிவு, மறுபுறம் ரூபாய் நோட்டு வழங்குதல். இப்படி பகலிலேயே மக்களை ஏமாற்றக்கூடிய, தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ணில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு அராஜக நிகழ்வுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்று பணத்தை அள்ளி கொடுத்தவர் யார் என்பது குறித்து ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். வாக்காளர்கள் இதுபோன்று ஒரு வாக்கிற்கு 4000 ரூபாய் கொடுத்தால் அங்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஜனநாயகம் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே பார்த்துக் கொள்ளலாம். குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்து கொண்டு இதுபோன்ற ஒரு பண விநியோகம் நடைபெற்று வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய தேர்தல் பறக்கும்படியைச் சேர்ந்த அதிகாரிகள், அதே போன்று அங்கு இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக சென்று யார் என்பது குறித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே ஈரோடு தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் நியாயமான முறையில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளருடைய கோரிக்கையாக இருக்கிறது. எனவே இதற்கான நடவடிக்கை என்ன எடுக்கப் போகிறது தேர்தல் ஆணையம், குறிப்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ இன்றைக்கு காணொலி காட்சியின் வாயிலாக அங்கு நடக்கக்கூடிய வாக்குப்பதிவு அந்த நிகழ்வுகளெல்லாம் ஆலோசனை கூட்டம் நடத்தினார், பார்வையிட்டார். ஆனால் தற்போது இப்படி பண விநியோகம் பட்டவர்த்தமாக நடந்து கொண்டிருக்கிறது, இதை யார் கண்காணிப்பது, இவர்கள் மீது யார் நடவடிக்கை எடுப்பது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வீடியோவில் ஒரு கட்டிலில் ஒருவர் அமர்ந்து கொண்டு நாட்டாமை மாதிரி தனது கையில் இருக்கக்கூடிய கத்த கத்தையாக பணங்களை வாக்காளர்கள் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். திமுக துண்டு போட்டுக் கொண்டு ஒரு நின்று கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான ஒரு தேர்தலாக வாக்குப்பதிவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு யார் முடிவு கட்டுவது, இவர்கள் மீது யார் நடவடிக்கை எடுப்பது என்கிற கேள்வி தற்போது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு வாக்காளருடைய, அங்கு போட்டியிடக்கூடிய மாற்று கட்சியைச் சேர்ந்த வேட்பாளருடைய கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பிடத்தக்கது சயித் இப்ராஹிம், திமுகவினுடைய 4000 ரூபாய் பணப்பட்டுவாடா குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.